திருநெல்வேலி மாவட்டத்தில் வம்சம் கருத்தரித்தல் மையம் சார்பாக இலவச கருத்தரிப்பு முகாம் மற்றும் விழிப்புணர்வு ஆலோசனை முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தம்பதிகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் ரூபாய் 10,000 மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக அளிக்கப்பட்டது. வம்சம் கருத்தரித்தல் மையம் நிறுவனர் டாக்டர் செல்வி, டாக்டர் பிரியா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வம்சம் கருத்தரித்தல் மையம் சிறப்புகள் குறித்து செயல் திட்ட அதிகாரி அருள்ராஜ் விளக்கம் கூறினார். மேலும் சிறப்புகள் குறித்து வம்சம் கருத்தரித்தல் செயல் திட்ட அதிகாரி அருள்ராஜ் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, ஊட்டி வம்சம் கருத்தரித்தல் மையம் மூலமாக இன்றைக்கு திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய இலவச கருத்தரிப்பு ஆலோசனை முகாம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தம்பதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாதம் ஒரு முகாம் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழகம் முழுவதும் எங்களுடைய முகாம்களை நடத்தி அங்கு வரக்கூடிய முகாம் வழியாக வரக்கூடிய குழந்தைகள் தம்பதிகளுக்கு நாங்கள் வந்து இலவசமாக ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் அனைத்தும் நாங்கள் வந்து இலவசமாக நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து ஒன்று ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் வந்து ஸ்கேன் எடுத்துருவோம். ஆண்களுக்கு வந்து விந்து பரிசோதனை பண்ணிடுவோம். பெண்களுக்கு ரத்த பரிசோதனை பண்ணிடுவோம். நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, நோ கன்சல்டேஷன் ஃபீஸு. இதை வந்து கடந்த 15 ஆண்டுகளாக வம்சம் கருத்தல் மையம் தொடர்ந்து செயல்படுத்திருக்கிறது. அநேக ஆயுதமாக குழந்தைகள் தம்பதிகள் எங்கள் வம்ச கருவாய் கருவூர் கற்பத்தல் மையத்திற்கு வந்து குழந்தை செல்வம் பெற்றிருக்கிறார்கள். டாக்டர் சிலந்து செல்வி அவர்கள் இடைவிடாமல் வந்து உழைத்து இந்த அநேக தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கடின உழைப்பினாலே இன்றைக்கு 5 செந்தர்கள் வந்து ஒவ்வொரு பெரிய மாணவர்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் சென்னையிலும் இந்த வம்சம் கருவூர் வாக்கமாக அமைய டாக்டர் சிலந்து செல்வி அவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக வெளிநாடுகளிலிருந்து பிலிப்பைன்ஸு, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவிலிருந்து அநேக தம்பதிகள் கோவை வம்சம் கருத்தல் மையத்துக்கு வந்து குழந்தை செல்வம் பெற்று சென்றிருக்கிறார்கள்.